கள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன், இவை மூன்றும் உள்ளவன் மகாமனிதன். இத்தகைய ஒரு மனிதனேய பண்பாளர்தான் திருவாளர் ராமசுவாமி பிள்ளை. 1947 பிறந்த இந்த மகாமனிதர் 1967 அரசு ஊழியராக பொது சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வந்தார். அப்பொழுதே இவருக்கு சமூக பணியில் அதீத ஆர்வம். மரங்களை நட்டு பசுமையை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்தி வந்துள்ளார். ராஜாக்கமங்கலம் துறை, கருங்கல், கணபதிபுரம் இந்த மூன்று இடங்களிலும் பணிபுரிந்து வந்த இவர், இவர் பெயரிலேயே அங்கே மரங்களை நட்டுள்ளார். அந்த மரங்கள் 65 வருடங்களை கடந்தும் தற்போது கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ராஜாக்கமங்கலம் துறையில் தான் வளர்த்த பிள்ளையைப் போல் வளர்ந்த மரத்தை வெட்ட வந்தபோது தனது சீரிய முயற்சியில் அதை தடுத்திருக்கிறார். இதுவரை 1500 மரங்களுக்கும் மேலாக இவர் நட்டுள்ளார். தமிழ் மீது ஆர்வம் கொண்ட இவர் தமிழர் திருநாளை சிறப்பாக போற்றக்கூடியவர். அன்றைய தினத்தில் மும்மத தலைவர்களையும் அழைத்து மத நல்லிணக்க விழாவாகவும் அரங்கேற்றுவார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சமபந்தி விருந்தளித்து அவர்களது பசியை தீர்த்து வைப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக இவரது சமூக பணி என்பது போற்றுதலுக்குரியது. தன்னால் இயன்ற அளவு தனது சொந்த செலவிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்குவார். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தனது சொந்த செலவிலேயே மருத்துவ வசதியும் செய்து தருவார். இந்த ஊரடங்கு என்கிற இக்கட்டான கால சூழலிலும் தான் சேமித்து வைத்த சொந்த பணத்திலிருந்து பல நலத்திட்டங்களை ஏழை எளியோருக்கு செய்து வந்துள்ளார். தனது வீட்டிற்கு வெளியே போர்டு ஒன்றை வைத்து ஏழை எளியோருக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தனது செல் நம்பரை எழுதி வைத்துள்ளார். இதன் மூலம் கன்னியாகுமரியிலிருந்து மார்த்தாண்டம் வரை தனது சொந்த செலவிலேயே ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்டங்களை அவர்கள் வீட்டிற்கே சென்று கொடுத்து வந்தார். இது போன்ற மகாமனிதரின் புகழை இந்த நேரத்தில் போற்றுவோம். வாழ்க திருவாளர் ராமசாமி பிள்ளை அவர்கள். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று